தவக்காலத்தின் ஐந்தாம் புதன் சிக்கிக்கொள்ள வேண்டும், டு பி ஸ்டக். அகக்காலம் தற்கால மனிதர்களுக்கு இருக்கும் ஒரு பெரிய பயம், மாட்டிக்கொள்ளும் பயம், மரண முடிவு, டெட் எண்ட். வேலை நம்மால் உடைக்க முடியாத அர்ப்பணிப்பு பற்றிய சிந்தனையில் நாங்கள் பின்வாங்குகிறோம். எங்கள் மரபு ஞானத்தின் தேவை எங்கள் பாலங்களை ஒருபோதும் எரிக்கக்கூடாது, பேர்ன் அவர் பிரிட்ஜஸ். ஏனென்றால் விஷயங்கள் எப்போதும் மாறும் என்று எங்களுக்கு தெரியாது. நாம் வெளியேற வேண்டியிருக்கும் இந்த நிலைமை மற்றும் முந்தைய நிலைக்கு திரும்பும் புதிய மற்றும் மாறுபட்ட அனுபவங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளை நாம் மதிக்கிறோம். நாம் பிடியில் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை. தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் பிறப்பது நமது பாரம்பரிய குணத்தின் ஒரு பகுதியாகும். ஐரோப்பாவிலிருந்து வந்தவர்கள் பழைய உலகம், புதிய உலகில் வாழ்க்கை பூமியில் சொர்க்கமாக இருக்கும் என்று உறுதியாக நம்பினர். இந்த புதிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடன் கடவுள் ஒரு புதிய காரியத்தை செய்து ஒரு புதிய உடன்படிக்கையை நிறுவினார். மக்கள் கடந்த காலத்தை கடந்து தாம் விரும்பியதை தாமே உருவாக்குவதற்கான சாத்திய கூறுகளில் நம்பிக்கை உள்ளது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் படம் கடந்த காலத்திலிருந்து தப்பித்து அடிப்படை கடமைகளை விடுவிப்பதற்கான விட்டு விடுவதற்கான வழிகளை கண்டறிவதின் மதிப்பின் மீதான இந்த நம்பிக்கையை சவால் விடுகிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது வாழ்க்கையின் கடினமான தருணங்களிலிருந்து வெளியேறுவதற்கான விருப்பங்கள் அல்லது வழிகள் நமக்கு எப்போதும் இல்லை என்று சொல்லுகிறது. வாழ்க்கையின் சிலுவையில் நாம் சிக்கி அறையப்படும் நேரங்கள் உள்ளன. அதிலிருந்து எந்த மீட்பும் இருக்காது. எல்லாவற்றையும் திருப்திப்படுத்த கடவுள் வானத்திலிருந்து கீழே இறங்கி வரமாட்டார். இந்த உலகில் வாழ்க்கையின் அப்பட்டமான யதார்த்தத்தையும் பாவத்தையும் நாம் சகித்து கொள்ள வேண்டிய நேரங்கள் உள்ளன. உண்மையில் இயேசு சிலுவை அறையப்பட்டிருப்பது அத்தகைய தருணங்களிலிருந்து மீட்பது குறிப்பிடத்தக்க இரக்கத்தை இழக்கும் என்பது நமக்கு சொல்கிறது. அதாவது நமது மனித நேயத்தை முதிர்ச்சியடை செய்யும் அன்பில் நாம் வளரமாட்டோம். நாம் மீட்கப்பட்டு நம்முடைய தனிப்பட்ட சிலுவையில் அறையப்படாமல் தப்பினால் கிறிஸ்துவ சீடத்துவத்தில் வளரமாட்டோம். இறையரசை போதிக்கவும் தந்தையை அன்பாக, நீதியாக, சமத்துவமாக, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தவும் இயேசு இந்த உலகிற்கு வந்தார். மனிதனாக இருப்பதன் அர்த்தத்தை இயேசு வெளிப்படுத்துகிறார். இத்தகைய போதனையையும் வெளிப்படுத்துதலும் இயேசுவை சிலுவையில் இருந்து விடுவிப்பதில்லை. இதற்கு நேர்மாறானது தான் இறையரசில் எவ்வளவு அதிக அர்ப்பணிப்பு உள்ளதோ, மேலும் இயேசு மற்றும் சீடர்கள் மூலம் கடவுளின் அன்பு எவ்வளவு அதிகமாக வெளிப்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு ஆழமாக இந்த உலகத்தால் ஆணைகள் அடிக்கப்படுகின்றன. புறப்பயணம் உங்கள் அடிப்படை அர்ப்பணிப்புகளை ஒருங்கிணைப்பு, பங்கேற்பு, நற்செய்தி பணி மையமாக வைத்து ஜெபத்துடன் சில நிமிடங்களை சிந்தியுங்கள். பின்வரும் வினாக்களுக்கு உங்கள் பதில் என்ன? வினா ஒன்று, உங்களின் மிக அடிப்படையான வாழ்க்கை கடமைகள் ஏன்? இந்த அர்ப்பணிப்புகளால் நீங்கள் எப்போதாவது சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? வினா மூன்று, கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்படும் போது உங்கள் கடமைகளில் இருந்து தப்பிக்க முயற்சிக்கிறீர்களா? வினா நான்கு, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை தியானிப்பதன் மூலம் என்ன ஆன்மீக நுண்ணறிவுகளை பெற்றீர்கள்?
இந்த தியானம் உங்கள் தினசரி ஆன்மீக வாழ்வில் உங்களுக்கு எப்படி உதவியது? வினா 5. மற்றவர்களுக்கு அவர்களின் முக்கியமான வாழ்க்கை கடமைகளை கடைபிடிப்பதில் நீங்கள் என்னென்ன வழிகளில் உதவி இருக்கிறீர்கள்?